ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் காவேரியின் தென்கரை தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். மூவர் பாடிய தலங்கள், சம்பந்தர் அப்பர் பாடிய தலங்கள் என்கின்ற வரிசையில் சம்பந்தர் பிரத்யேகமாக தனியாக பாடிய தலங்கள் பற்றியும் சிந்தித்து வருகிறோம். அப்படிப்பட்ட தலங்களின் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க போடும் தலம் புரிசை என்று சொல்லக்கூடிய புரசு மரம் தல விருட்சமாக உள்ள தலமாக அமைந்துள்ளது. சங்கு தீர்த்தம் இந்த தலத்தில் அமைந்துள்ளது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு பெயர் திருத்தலைச்சங்காடு என்பதாகும். தற்போது பொது வழக்கில் தலைச்செங்காடு என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இந்த தலைச்செங்காடு தலமானது தன்னுடைய பெயரிலேயே சங்கு என்கின்ற முக்கியமான பதத்தை பெற்றுள்ளது. அப்படி இருக்கக்கூடிய சங்கு பிரதானமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு சங்கு தீர்த்தமே பிரதானமாக அமைந்துள்ளது. சம்பந்தர் பாடிய தலமாக இருக்கக்கூடிய இந்த தலம் எங்கே உள்ளது என்று நாம் முதலில் பார்ப்போம். மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் இருக்கக்கூடிய ஆக்கூர் என்று சொல்லக்கூடிய ஆக்கூர் கூட்டு ரோடு என்று ஒன்று வரும். அதற்கு ஆக்கூர் முக்கூட்டு என்று பெயர். அந்த ஆக்கூர் முக்கூட்டிற்கு மிக அருகிலேயே இந்த தலைச்செங்காடு தலம் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த தலைச்செங்காடு தலத்தில் சுவாமி சங்காருணேஸ்வரர் சங்காரண்யேஸ்வரர் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சவுந்தராம்பிகை சவுந்தரநாயகி என்கின்ற அழகோடு சம்பந்தப்பட்ட பெயராக அமைந்துள்ளார். பிருஹத் சுந்தராம்பிகா என்கின்ற பிரத்யேக பெயரும் அம்பாளுக்கு உண்டு. பிருஹத் என்றால் பெரிய அல்லது மிகவும் நேர்த்தியான என்று பொருள். அப்படிப்பட்ட அழகில் அழகு சேர்க்கும் வண்ணமாக அம்பாள் இங்கே அமைந்துள்ளதால் பிருஹத் சுந்தராம்பிகா என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். சவுந்தரநாயகி அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் சங்காரண்யேஸ்வரர் என்கின்ற பெயரோடு சுவாமி அழைக்கப்படுவதால் இந்த தலத்தில் சங்காரண்யம் என்கின்ற புராண பெயரும் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் சிந்தித்து வரும் தலங்களில் இந்த கோயிலும் மாடக்கோயிலாகவே அமைந்துள்ளது. கோட்செங்கோட் சோழன் கட்டிய மாடக்கோயிலாக இந்த சங்காரண்யேஸ்வரர் அருள்பாலிக்கும் திருத்தலைச்செங்காடு விளங்குகிறது. சம்பந்தர் தன்னுடைய பாடலில் தலச்சங்கை என்கின்ற பெயரோடு இந்த ஊரை பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட தொன்மையாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் உள்ள தலமாக இந்த திருத்தலைச்செங்காடு விளங்குகிறது. திருத்தலைச்செங்காடு தலமானது அருகிலேயே திவ்ய தேசமும் கொண்ட தலமாக விளங்குகிறது. சோழநாட்டு திருப்பதிகள் 40 ஓர் திருப்பதி இந்த தலத்தில் திருச்சலைச்சங்க நான்மதியம் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. அந்த தலத்தில் சந்திரன் வழிபாடு செய்ததாலும் பெருமாள் முக்கியத்துவம் பெற்றதாலும் இந்த திருத்தலைச்சங்க நான்மதியம் தலம் விளங்குகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில் சங்கிற்கு உண்டான முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போம். இந்த கிளிஞ்சல் சங்கு போன்ற வகைகளில் ஒவ்வொரு வகையில் இப்பி என்று சொல்லக்கூடிய 1000 அந்த வகையைச் சேர்ந்தது ஒன்று சேரும்போதுதான் ஒரு சங்கு உருவாகுமாம். அப்படி இடப்புற சங்கு என்று சொல்லக்கூடியதானது சலஞ்சலம் 1000 என்கின்றவற்றில் ஒன்று சேரும்போது அவ்வாறு ஒரே ஒரு இடம்புரி சங்கு உருவாகுமாம். அப்படி 1000 இடம்புரி சங்கு உருவாகும்போது ஒரே ஒரு வலம்புரி சங்கு உருவாகும். அப்படி 1000 வலம்புரி சங்கு உருவாகும்போதுதான் ஒரு பாஞ்சசன்னியம் என்கின்ற சங்கு உருவாகும். அப்படிப்பட்ட மிக பெருமை மிக்க பாஞ்சசன்னியம் என்பதை மகாவிஷ்ணு இந்த தலத்தில் சிவபெருமானிடம் வேண்டி பெற்றதனால் இந்த தலத்திற்கு இந்த சங்காரண்யம் என்கின்ற பெயரும் திருத்தலைச்செங்காடு என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த கோயிலானது மாடக்கோயிலாக அமைந்துள்ளது. தலைச்செங்க நான்மதியம் என்பது இந்த கோயிலுக்கு மிக அருகாமையிலேயே உள்ளது. தலைச்செங்காடு பகுதியிலேயே மற்றொரு மாடக்கோயிலும் கோட்செங்கோட்சவன் கட்டிய 70 மாடக்கோயிலில் ஒன்று அமைந்திருந்துள்ளது. ஆனால் அந்த கோயிலானது பிற்காலத்தில்
தற்போது நாம் காணும் சாதாரண கோவிலாக சிதிலமடைந்து பிற்காலத்தில் மாற்றம் பெற்றுள்ளது என்று நாம் அறிகிறோம். தாமிரபரணி மகாத்மியத்தில் ஓர் தலத்தில் சங்குகள் யாவும் பெருமாளை வழிபடுவதற்காக இரவு நேரத்தில் வந்து செல்லும் என்று நாம் தலவரலாறு மூலம் அறிந்தோம். அப்படிப்பட்ட சங்கின் முக்கியத்துவம் மிக்க சங்காரண்யேஸ்வரர் என்கின்ற பெயரில் சுவாமி இந்த தலத்தில் அருள்வாளிக்கிறாள். பூமியிலிருந்து சற்று உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தலமானது இந்த மாடக்கோயில் அமைப்பில் இருக்கக்கூடிய தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த புரசு மரம் என்கின்ற மரம் இந்த தலத்தில் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இந்த புரசு மரமானது புரிசை என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு அருகாமையிலுள்ள ஒரு தலத்திலும் தல விருட்சமாக உள்ளது. அப்படி அபூர்வ தல விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த சங்காரண்யேஸ்வரர் அருள்பாலிக்கும் சுவாமியானவர் சுயம்பு மூர்த்தியாகவே திகழ்கிறாள். அம்பாள் சௌந்தரநாயகி பிருகத் சுந்தராம்பிகா என்கின்ற பெயரோடு அருள்பாலிக்கும் முகமாக இந்த தலத்தில் விளங்குகிறாள். சம்பந்தர் தன்னுடைய பாதலில் சுவாமி வினைகளை நீக்க வல்லவர் என்றும் பாவங்களை போக்க வல்லவர் என்றும் குறிப்பிடுகிறார். திவ்ய தேசமும் அமைந்துள்ள இந்த பகுதியானது மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாங்கூர் போன்ற 11 திவ்ய தேசங்களும் அங்குள்ள பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்களும் தலைச்சங்க நான்மதியமும் நாம் இருந்தபடியே சுமார் 2 நாட்களில் எல்லா தலங்களையும் கண்டுவிட முடியும். அப்படி இந்த தலமானது கடைசியாக இருக்கக்கூடிய சோழநாட்டு தலமாக அந்த 17 தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. நாங்கூரில் 6 திவ்ய தேசங்களும் அங்கு இருக்கக்கூடிய பஞ்ச நரசிம்மர் க்ஷேத்திரங்களையும் வழிபாடு செய்து தலைச்சங்க நான்மதியம் என்று சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் நாம் சீர்காழியை மையமாக கொண்டு வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்ச நரசிம்மர் க்ஷேத்திரமும் நாங்கூருக்கு அருகாமையிலேயே அமைந்துள்ளது. அது இருக்கக்கூடிய மங்கை மடம் என்று இருக்கக்கூடிய இடத்தில் திருமங்கை மன்னன் அன்னம்பாலித்த ததியாராதனை செய்த இடமாகவும் திருக்குறையலூர் என்கின்ற இடத்தில் அவருடைய அவதாரத்தலமாக இருக்கக்கூடிய இடத்தில் நரசிம்மரும் திருநகரி என்கின்ற இடத்தில் 2 நரசிம்மர் அங்கே ஹிரண்ய நரசிம்மர் மற்றும் யோக நரசிம்மரும் அருள்பாலிப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு வீர நரசிம்மராக திருவாலி என்கின்ற இடத்தில் அமைந்துள்ளார். அப்படி 11 திவ்ய தேசமும் பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரமும் திருத்தலைச்சங்க நான்மதியம் என்கின்ற சோழநாட்டு திருப்பதியும் இருக்கக்கூடிய இடமாக இந்த தலைச்சங்காடு என்கின்ற பகுதி அமைந்துள்ளது. மகாவிஷ்ணு இந்த திருச்சலைச்சங்காடு பகுதியில் பாஞ்சசன்னியம் பெற்றதனால் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருமேனியானது சங்கு வடிவமாகவே அமைந்துள்ளது. இந்த தலத்தில் மகாவிஷ்ணு இந்த சிறப்பான பாஞ்சசன்னியத்தை பெற்றதனால் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை மகாவிஷ்ணுவாகவே இந்த தலத்தில் பெருமாள் விளங்குகிறார். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் ஜ்வரஹரேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் சீதையும் இந்த தலத்தில் சுவாமியை வழிபாடு செய்துள்ளதால் ராமர் சீதை திருமேனிகளும் இந்த தலத்தில் அமைந்துள்ளன. அதே சமயத்தில் அம்பாள் அமிர்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த தலத்தில் சிங்கார சுப்பிரமணியருக்கென தனியாக சன்னதியும் உள்ளது. அப்படி பல சிறப்புகளை கொண்ட சங்காரண்யேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த இடத்திற்கு சங்குவனம் என்கின்ற பெயரும் வடமொழியில் சங்காரண்யம் என்கின்ற பெயரும் அமைந்துள்ளது. மாடக்கோயிலாக இருக்கக்கூடிய இந்த பழைய கோயிலானது மிக ஏகாந்தமாக இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது. ஆக்கூர் திருத்தலத்திற்கு மிக அருகாமையிலும் அதே சமயத்தில் ஆக்கூர் முக்கூட்டு என்கின்ற இடத்திலிருந்து நாம் பயணித்தால் இந்த தலத்தில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நாம் தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட சங்காரண்யேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் நாம் சௌந்தரநாயகியும் வழிபட்டு எண்ணற்ற பலன்களை பெறுவோமாக. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் மற்றொரு தலத்தை பற்றி விரிவாக சிந்திப்போமாக.